கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நடந்த மேல் விசாரணை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறையினருக்கு அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பான அந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கார் ஓட்டுநருடைய சகோதரர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்ததை தொடர்ந்து அது தொடர்பான விவரங்கள் பேசப்பட்டு வருகின்றன. அது தொடர்பான வழக்கும் ஒருபுறம் நடந்து வரக்கூடிய நிலையில் காவல்துறைக்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம். ரகுவரன், விவரம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தற்போது சிபிசிஐடி விசாரணை நடந்து கொண்டு வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடையதாக சொல்லக்கூடிய குற்றவாளிகள் தரப்பில் சொல்லக்கூடிய இந்த கொடநாடு பங்களாவினுடைய உரிமையாளராக பங்குதாரராக இருக்கக்கூடிய சசிகலா அவர்களிடமும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் தரப்பில் குற்றம் சாட்டக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் விசாரணை நடத்தக்கோரியும் அந்த குற்றவாளிகள் தரப்பு தீபு உள்ளிட்ட மூன்று பேர் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன. இந்த வழக்கினுடைய விசாரணை இன்று விசாரிக்கப்பட்டது. இந்த விசாரணையில் தற்போது நீதிபதி அவர்கள் எது போன்ற விசாரணை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது, சிபிசிஐடியினுடைய விசாரணை எந்த அளவுக்கு நடந்திருக்கிறது, எதன் அடிப்படையில் இவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இந்த குற்றவாளிகள் தரப்பில் இவர்களுக்கெல்லாம் முகாந்திரம் இருக்கிறது, அதனால் இவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் எது போன்ற விசாரணை தற்போது நடந்திருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் விசாரணையை சொல்வதற்கான முகாந்திரம் இருக்கிறது. அதனால் எதன் அடிப்படையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்த்தரப்பிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதனடுத்து கேள்வி எழுப்பியடிப்படையில் செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு இந்த வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.